வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் கிரேவியை வந்து பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம், அதே மாதிரி சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கலாம். இது ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம மசாலாலாம் எதுவும் வறுத்தெல்லாம் அரைக்க தேவை கிடையாது. ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இந்த கத்திரிக்காய் கிரேவியை நம்ம சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். எப்படி ரெடி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம கார்டன்லேருந்து நான் அரை கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் பறித்து எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் பச்சை மிளகாயும் பறித்து எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காயும் பச்சை மிளகாயும் இப்போ ரெடியாக இருக்குது. வாங்க இப்போ நம்ம கிரேவியை ரெடி பண்ணிடலாம். முதல்ல அதுக்கு நம்ம வந்து கத்திரிக்காயை நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். கத்திரிக்காய் வந்து நீல வாக்கில் நம்மளால் எந்தளவுக்கு சின்ன பீஸாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு சின்ன பீஸாக நறுக்கிக்கலாம். இந்தளவுக்கு சின்ன பீஸாக இருக்கட்டும். கத்திரிக்காயை நறுக்கின உடனேயே நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடணும், இல்லைன்னா அந்த கத்திரிக்காய் வந்து கருத்து போயிடும். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அது கூட 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். மிளகு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 10-15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நம்ம நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். 7 பச்சை மிளகாயை வந்து இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கலாம். வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலையும் அப்புறம் வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சை மிளகாய் சின்னங்கிறனால 7 போட்டிருக்கேன். அதே நீங்கள் நல்ல காரமாக பெரிய பச்சை மிளகாய் இருந்ததுன்னா 5 மிளகாய் போட்டால் கூட போதும். இப்போ வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகணும், அது வரைக்கும் எண்ணெயில் வந்து இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம 2 தக்காளியை வந்து பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அந்த தக்காளி தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா அதை மசித்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் இந்த மசாலா வந்து நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். மசாலாலாம் எண்ணெயில் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைம் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கணும். கத்திரிக்காயை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கணும். இப்போ எல்லா கத்திரிக்காயும் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் மசாலாவும் கத்திரிக்காயும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி கரண்டினால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுப்பை வந்து இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். கத்திரிக்காயும் மசாலாவும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் நம்ம நல்லா வேக விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்து பார்க்கலாம். கத்திரிக்காய் எண்ணெயிலே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை வந்து தண்ணியில் கரைச்சி அந்த புளி கரைசலை வந்து இதில் ஊற்றிக்கணும். கத்திரிக்காய் நல்லா குழைவாக வேகணும், அதுக்காக இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த கத்திரிக்காய் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இப்போ அடுப்பை நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் கத்திரிக்காயை அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக விட்டுக்கலாம். அந்த 5 நிமிஷத்துலேயே கத்திரிக்காய் வந்து நல்லா குழைவாக வெந்து வந்துடும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். கத்திரிக்காய் நல்ல திக்கான ஒரு கிரேவியாக வந்திருக்கு, நல்லா குழஞ்சும் வந்திருக்கு. இந்த டைம் இதுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்குறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த கிரேவி வந்து நல்ல புளிப்பும் இனிப்பும் அதிகமாக வேணும் அப்படின்னா 1 டீஸ்பூன் வெல்லத்துக்கு பதிலாக 2 டீஸ்பூன் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காயை விரும்பி சாப்பிடாதவங்களுக்கு கூட நீங்கள் கத்திரிக்காய் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ருசிச்சு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இது மெயினாக வந்து வெஜ் பிரியாணிக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த கத்திரிக்காய் கிரேவி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.